என்ன, நான் மட்டும்தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒரு பொம்பளையும் பொங்கல் வைக்க காணா? எல்லா பொம்பளைங்களுக்கும் புருஷன் கிடைச்சாச்சா? யாருக்கு கிடைச்சாலும் அந்த இஸ்திரிப்பட்டி மூஞ்சிக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. தாயே பராசக்தி, புதுசா ஒரு பொண்ணு வேணும், புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு நித்தம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேனே, என் சத்தம் காதல விழலையா? வாய திறந்து பதில் சொல்லு. அண்ணே, அண்ணே. யாரு அம்பாளா பேசுவது? அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள்? அறிவு கட்டவனே, பராசக்தி வசனம் மாதிரியே இருக்கு. இது பராசக்தி இல்ல, திரும்பி பார். இன்னும் கொஞ்சம் நேரம் போனா மனோகரான்னு சொல்லும் போல இருக்க. ஐயோ அண்ணே, இங்க பாருன்னு, நான் தான் பரமசிவா. அட, நீயா? அண்ணே, நீங்க அடிக்கடி புதுசா ஒரு பொண்ணு வேணும், புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா, அதே மாதிரி ஒரு பொண்ணு புத்தம் புதுசா ஊரு கோடியில அப்பனோட வந்து இறங்கி இருக்கு. ஏகப்பட்ட சாமா, வண்டி வேணும்னு கேட்டாங்க, புடிக்கத்தான் போயிட்டு இருக்கிறேன். வர்றேன்னு கொஞ்சம், நான் வர்றேன். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பட்டுமா அண்ணே, வெறும் நன்றியோட போனா எப்படி? அது சரிதா. இந்த 5 ரூபா வச்சுக்க. அது செல்லாது. இந்த 2 ரூபா வச்சுக்க, இது செல்லும். பொங்கிருச்சாலும் பாத்துக்க போ. அப்பனை கூப்பிடுற லட்சியமா? அது எத்தனை தடவை சொல்லிருக்கேன், விசில் அடிக்காதே விசில் அடிக்காதேன்னு. நான் என்னப்பா செய்யறது, 5 வயசுல இருந்து விசில் அடிச்சு விசில் அடிச்சு அதே பழக்கமா போயிடுச்சு. உங்க அண்ணனை கண்டக்டருக்கு படிக்க வச்சேன், அவன் விசில் அடிக்கிற போதெல்லாம் நீ அடிச்சுக்கிட்டு அலையிற. நான் இருக்கிறதுனால சரியா போச்சு, வேறவனா இருக்கும்போது விசில் அடிச்சா விஷயமே வேறையா இருக்கும். அப்பா பஸ் வராது போல் இருக்கு, நம்ம நடந்தே போயிடலாமா? போயிடலாங்க. தூக்குங்க பொட்டிய. தூக்காதே, தூக்காதே. யோவ், ஏன் சாமான நான் தூக்குறேன், நீ யாரிய கேக்குறக்கு? தப்பா நினைக்காதீங்க, என் பொண்ணு விசில் அடிச்சே பழக்கம். உங்க பொண்ணு இப்படித்தானே விசில் அடிக்குது? எங்க அக்கா இப்படி விசில் அடிச்சு பழக்கம். விசிலுக்கு விசில் சரியா போச்சு. நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கே வண்டி. வண்டின்னு சொல்றீங்க, வண்டியை காணோம்? அது ஒரு பெரிய கதை. எங்க தாத்தாவுக்கு தாத்தா குதிரை வண்டியை வித்து தண்ணி போட்டாரு, எங்க தாத்தா குதிரையை வித்து தண்ணி போட்டாரு, எங்க அப்பா குதிரைக்கு வச்சிருந்த புள்ள வித்து தண்ணி போட்டாரு. அப்படின்னா உங்க பரம்பரையா புல் பரம்பரைன்னு சொல்லுங்க. என்னையா விசில் அடிக்கிற? நீங்க அடிக்கலாம், நாங்க அடிக்க கூடாதோ? உங்களை அடிக்கலாம், ஆம்பளை அடிச்சா தப்பா? சரிதான் போயா? எல்லாம் சரிதான். சும்மா அடிச்சு பாக்குறதா? மாட்டினா மாட்டுது. இங்க கடை வச்சா நல்லா நடக்குமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? செக்கச்சவேர்னு சிகப்பா இருக்கீங்க, கிளிய பாக்குற மாதிரி இருக்கீங்க. கேக்கணுமா என்ன? கிளிய பாக்குற மாதிரி இல்லங்க, கிளிய பாத்துற மாதிரி. உங்க பொண்ணு நல்லா இருக்கு, முயற்சி பண்ணுங்க. நீ நல்லா இருக்குன்னு சொல்ல வந்த, இரு நான் கூடிய சீக்கிரம் குத்தி கொலை பண்ணிடுறேன். போங்க முன்னால, இவெல்லாம் ஒரு அப்பன். போலாமே. என்ன வாந்தி எடுத்துட்டு வர்றீங்க? முட்டை கடையில இருந்து வர்றேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க? முட்டை கடைக்கு. போங்க போங்க, முட்டை கடைக்கு. முட்டை கடையில முட்டை தான் கிடைக்கும், பின்ன என்ன கொட்டையா கிடைக்கும்? போயா போயா, இது வேற அடைஞ்சில்ல. ஐயோ, இது இல்லாம கடை கட்ட முடியாத பெரிய தொல்ல. ஆமா, ஏன் விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? அது என் பழக்கம். ஐயோ, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஊதிக்கிட்டே இருக்கீங்களே. ஆமா, கடையெல்லாம் எப்படி நடக்குது? என்னைக்கு உங்க முகத்தை பார்த்தனோ அன்னையில இருந்து வியாபாரம் பிச்சுட்டு போகுது. இது ஒரு டைப்பான முகம். ஆமா, உங்க கடையில என்னென்ன முட்டை இருக்கு? வாத்து முட்டை, கோழி முட்டை, குருவி முட்டை, மயில் முட்டை, குயில் முட்டை, விட்டா யானை முட்டையே பிங்கி போல இருக்கு. ஆமா, எல்லா முட்டையும் பாத்திருக்கேன். அது என்ன புனிதா முட்டை? அது வந்து புனிதா முட்டை கடைன்னு எழுதி இருந்தது, கடைங்கிற எழுத்து மழையில அழிஞ்சு போச்சு. நான் ஒண்ணு கேப்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே. முட்டை தானே கேட்க போறீங்க? அது இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. ஏன்? இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா எந்த ஆம்பளையும் கிடைக்கல, கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கு. ஐயோ, நீங்களும் ஃப்ரெஷ், நானும் ஃப்ரெஷ். ஏன் கொள்கதா உங்க கொள்கை? உங்க கொள்கை என்னது? என் கொள்கைதான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
எப்படி? குக்கர கோல் அந்த சிரிப்பு, கோழி முட்டை மாதிரி அந்த கண்ணு, கோழி தொட மாதிரி உங்க கை, மொத்தத்துல ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆந்த மாதிரி உங்க கண்ணு, நாத்து மாதிரி சிலுத்துறவங்க நரச்ச முடி, கொட மிளகா மாதிரி மூக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமா? சத்தியமா? சத்தியமா? எப்படி நம்புறது? கைய காட்டுங்க. இந்தாங்க இந்த முட்டை மேல சத்தியமா? என்ன கொல கொலன்னு ஆகி போச்சு? கோழி கூடு சாப்பிட்டுச்சா? அடிச்சு அடியில குஞ்சே வந்துருச்சு. எப்படி கதவை சாத்துங்க? கரெக்ட். நீ இல்லாம எப்படி முதல்ல இருப்பு? கட்டில உட்கார். கீழே கவனிக்கிறது இல்லையா? நான் மேலயே பாத்துட்டேன். என்னத்த மேல கவனிச்சா? இங்க உட்கார. அப்படி உட்காரு. இங்க உட்கார. என்ன சாப்பிடுகிறாய்? சோறு. சோறா? முதல்வர் எவ்வளவு சோறு சாப்பிடுவாளா? அத கேட்டீங்களா? நான் எப்போ சாப்பிடறத கேட்டீங்களோன்னு சொல்லிட்டேன். அங்க ஆட்டம் இங்க ஆடுது இல்ல? என்னங்க அது? ஒரு ஆளு தான் பருக்கலாம் போல இருக்கு, நீங்க எங்க இருப்பீங்க? நாம ரெண்டு பேருக்கு மத்தியில இடைவெளியே இருக்க கூடாது, எப்பவும் பின்னி பிணைஞ்சு இருக்கணும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. யார பார்த்து விசில் அடிக்கிறா? விசில் அடிக்கிறத நீ கிளாடி. என் பழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே. என்னங்க இது? கல்ல கட்டி பொருளங்க தொங்குது. எதுக்குன்னா, முருங்கக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் பழசா போச்சு, புதுசா இருக்கட்டுமேனு புடலங்காய தொங்க போட்டிருக்கேன். புனிதா ஐதான் பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்காம இதமா ஒரு பாட்டு பாடு. உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தில் ஒருவன். ஆயிரத்தில் ஒருவனா? மீதி 999 பேர் யாரு? ஐயோ, நான் பாட்டு தாங்க பாடினேன். வேற ஒண்ணு இல்லையா? ஏன் இல்ல? எலுமிச்சம்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, வாழைப்பழம் தின்னு. அது இல்லங்க, வேற ஒண்ணு இல்லையானு. ஆரம்பத்துல பாட்டு, அப்புறம் ஆட்டம். முதல்ல ஆட்டம், அப்புறம் பாட்டு. அதுவும் சரிதான். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இழுத்துட்ட நான் எப்பவுமே ஜூஸா தான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ, என் பொட்டு உங்க வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது உன் நினைவு சின்னம். எப்படி? ரொம்ப அலட்டிக்காதீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை எதிர் வீட்டு மாமா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அடி பாவி, அப்ப நீ ஃப்ரெஷ் இல்லையா? செகண்ட் ஹேண்ட் தானா? ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். இப்பவே உன்னை சோதிச்சாகணும். வரட்டுமா? உடன்கட்டுதாங்களே. பிள்ளையாரப்பா, பரமசிவா, பரமசிவா, அண்ணே, பரமசிவா, இந்த வந்துட்டே. பலத்த கரவொழிக்கடையே தலைவர் பேசினார். இந்தாங்க அண்ணே பேப்பரு. ஏண்ணே பேப்பரை தூக்கி போட்டீங்க? நான் படிக்கிறதுக்கு முன்னால நீ ஏன் படிச்ச? படிச்சதுல என்னென்ன தப்பு? நீ எப்படி வேணாலும் படி, நான் படிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நான் உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க உபயோகப்படுத்தணும். அண்ணே, அப்படியே பார்த்தா கூட பேப்பரை பிரிண்ட் பண்ணும் போது படிக்காமலாம் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது தப்பே இல்ல. சமையல்காரன் கூட சமைக்கிறதுக்கு முன்னால உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு தான் சமைக்கிறான். ஆமா, அது தப்பு இல்ல. ஆனா இன்னொருத்தன் சாப்பிட்ட சாப்பாட நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கணும். நல்ல வித்தியாசமான கொள்கை. என்ன? என்ன நாடு கெட்டு போச்சே. என்ன எப்படி சொல்றீங்க? நேத்துக்கு சுடுகாட்டு வழியா வரும்போது புருஷன் சமாதிய பொண்டாட்டி விசிறி எடுத்து வீசிக்கிட்டே இருந்தான். என்ன பக்தி பாத்தீங்களா? புருஷனுக்கு சமாதியில கூட வேர்க்க கூடாதுன்னு விசிறி விட்டுட்டு இருக்கான். நானும் அப்படித்தான் நினைச்சு கேட்டேன். ஏமா,
புருஷன் சமாதி வேர்க்க கூடாதுன்னு சிரிக்கிட்டு இருக்க. இப்படிப்பட்ட பத்தினி பொண்ண நான் பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கு அவசனா இல்லைங்க, சீக்கிரம் சமாதி காஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பாருங்க. அதுக்காக தான் வீசிக்கிட்டு இருக்கேன்னா. என்ன இப்படி கூடவா பொம்பளை? சில பொம்பளைங்களை நம்பவே கூடாது. ஒரு நூறு கூடையா அண்ணா போத்திட்டு போறாரு. இந்த ஆள் யாரு? நம்ம ஊர் பிரசிடண்ட். உள்ள போகும்போது இப்படி போறாரு, வெளிய போகும்போது எப்படி போறாரு பாரு. இங்க பாரு, வளத்தை எல்லாம் வெளிய போட்டுட்டு தோளை மட்டும் உள்ள போடுறான். உள்ள போட்டவன எல்லாத்தையும் மாத்திட்டான். இது என் கிளாஸா? வணக்கம், நான் தான் இந்த ஊர் பிரசிடண்ட். வரும்போது வேட்டி கட்டிட்டு வந்த, எங்க வச்சேன்னு தெரியல. நான் வந்துட்டு போனேன், யாருக்கும் சொல்லாதீங்க, வர்றேன். போட. ஆமா, எதுக்கு முதலாளி தனியா சாரா கடை கமிச்சு இதெல்லாம் பாக்க சொல்றாரு, கவனிக்க சொல்றாரு? முதலாளி சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். வீட்டு வாய்தான் என்ன ஜேம்ஸ் வாயா? அம்மா என்ன இந்த பக்கம் சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்த? பாத்துட்டு போறதுக்கு இது என்ன பொருள் காட்சியா? சாராய கடை ஊத்துனா தூக்கும். தூக்கி பழக்கம் இல்லையா? நாங்க யாரையும் தூக்க சொல்லல, இது போட்டா அதுவா தூக்கிடு. தூக்கி உட்கார வச்சதுதான், இன்னும் இறங்கலையே. வேண்டாங்க, பழக்கம் இல்ல. இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. எனக்கும் பைத்தியத்துக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்க ரெண்டு பேரும் வள்ளிய நினைச்சு குடிக்கிறோம். அவன் குடிக்கிறான், அது நியாயம். ஆமா, நீங்க எதுக்கா வள்ளிய நினைச்சு குடிக்கணும்? வள்ளி குளிக்கும் போது நீ பாத்தியா? நான் பார்த்தேன். அடாடா, அந்தி சாயிர நேரத்துல ஆத்தங்கர ஓரத்துல குளிச்சிட்டு வள்ளி ஈரச்சிலையோட நடந்து வரும்போது கொத்தும் கொலைமா மப்பு மந்தாரமா ஃப்ரெஷ்ஷா இருப்பாளே. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்தப்ப ஃப்ரெஷ்ஷா கதைய முடிச்சிட்ட? அப்ப அப்பா சொல்லுது சரியா போச்சு. அப்ப மாமுதான் இந்த கொலைய பண்ணிருக்கான் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. கொஞ்சம் அசந்தா அமுக்கிருவீங்களே. நான் அசரமாட்டேன். நான் இங்க இருக்கேன்.